இது கவிதாவின் கதை பயணம். அடர்த்தியான காடு, அமானுஷ்யம் சூழ்ந்திருக்கு. அப்போ திடுதிப்புன்னு உலக்க மாதிரி ரெண்டு காலு எங்கிருந்தோ பாஞ்சு ஓடுது. இலையோட சலசலப்பு காடு உள்வாங்கிக்கிட்டே போகுது. இருள் சூழ்ந்துருச்சு. அப்போ ஒரு காட்டு பண்ணி சீறி பாஞ்சு ஓடுது. ஒரு கணம் குடலே நடுங்கி போயிடுது. காட்டு பன்னியை வேட்டையாட போகிறாங்க. நல்ல கொழுத்த காட்டு பன்றி. அதன் முகத்தில் தான் எத்தனை உக்குறோம், அச்சத்தில் வேற இருக்குது. வினோதமாக ஒளி எழுப்பிக்கிட்டு வேகமாக ஓடுது. மனிதனுக்கும் பன்றிக்கும் துரத்தல் ஆரம்பமாயிடுச்சு. மனுஷன் பிசாசு மாதிரி மரத்துக்கு மரம் தாவி குதிச்சு ஓடுறான். கையில் குத்திட்டி, கண்ணில் பசி. பன்றி தலை தெறிக்க ஓடுது. வாழ்வா சாவான்னு அதுக்கு போராட்டம். கண்டிப்பாக சாவுதான், அது தெரிஞ்சே இருக்குது. ஆனாலும் தப்பிக்க முயற்சி செய்யாமல் செத்து போயிட முடியுமா? கால்கள் இருப்பதற்கு ஓடுறதுக்கு தானே. மனுஷன் யோசிக்க தெரிஞ்சவன், சில முன்னேற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான். ஒரே சமயத்தில் எதிரெதிர் திசையிலிருந்து குத்திட்டு சீறி வருது. குறி தப்பாமல் பன்றியோட உடலை தாக்கிடுது. வேகமாக ஒரு மரண ஓலத்தை எழுப்பிட்டு பன்றி கீழே சாஞ்சிடுது. எல்லா மனுஷனும் இப்போ அதை சுற்றி ஆடி பாடி வினோதமாக கூச்சல் எழுப்பிக்கிட்டு அதோட சதையெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் ஆதிக்கால மனிதன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பான். பன்றியை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இலை, தழை, கை கட்டின தூரத்தில் இருக்க பழம் இது அத்தனையும் சாப்பிடுவான். அதுக்கு முன்னாடியே தேனை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். என்னத்தையாவது வாயில் போட்டு அரைச்சி உள்ள தள்ளினா தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பித்ததுலேருந்தே அவனோட தேடலும் ஆரம்பிச்சிருச்சு. எதை சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு தனக்கு முன்னாடி இருக்கிற விலங்குகளை பார்த்து தான் மனிதன் கற்றுக்கிறான். அடித்து சாப்பிடு, கடித்து சாப்பிடு, இப்படி தான் வேட்டை முதல் தொழிலானது. இன்றைக்கி மாதிரி காலையில் இட்லி தோசை, மத்தியானம் மூணு தட்டு சாதம், நைட்டுக்கு கொத்து பரோட்டா, இப்படி ஆதி மனிதன் சாப்பிட்டான். அவன் வாழ்க்கை சூரியனை மையப்படுத்தியே இருந்தது. விடிக்காத்தால் எழுந்த உடனே டீ காப்பி குடிச்சிட்டு வேலையை தொடங்குற பழக்கம்லாம் அவன்கிட்ட இல்லை. காலையில் எழுந்த உடனே அவனோட குழுவோடு சேர்ந்துக்கிட்டு ஆயுதங்களை எடுத்துகிட்டு வேட்டைக்கு போயிடுவான். வேட்டையாடுறதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. கடுமையான உடல் உழைப்பு, புத்தி சாதுரியம் வேற வேணும். அவனோட பார்வை, கேட்டல் திறன், தொடுத்திறன், மோப்ப சக்தி அதெல்லாம் அவனுக்கு கை கொடுக்குது. பகலெல்லாம் வேட்டையாடி வேட்டையாடின விலங்க ராத்திரி தன்னோட இருப்பிடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து எல்லாரும் சுற்றி ஆடி பாடி அதை சாப்பிடுவாங்க. சூரியன் அடங்கிறதுக்கு முன்னாடி இவங்களும் தூங்கிறதுக்கு போயிடுவாங்க. இப்படி தான் வேட்டை முதல்ல ஆரம்பமாச்சு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது மனுஷனுக்கு திருப்தியே இல்லை. என்னதான் இருந்தாலும் ஜவ்வு மாதிரி இந்த மாமிசத்தை கடிச்சு கடிச்சு இழுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு அவனுக்கு தோணிக்கிட்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில் காட்டில் ஒரு நாள் காட்டு தீ பரவிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே யாருக்குமே புரியலை. மரண ஓலம் எங்கே பார்த்தாலும் மனுஷன் தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியும் உயிர் வாழ்ந்தாகணுமே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தீ அடங்குது. அப்போ தான் மனுஷனுக்கு கவலை வருது. தீயில கருகி எல்லா உயிரினங்களும் இறந்துருக்குமே, இப்போ நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். உள்ளே தேடிக்கிட்டே போகிறான். அந்த நிமிஷம் காட்டுத்தீயில் விழுந்து கருகி போன விலங்குகள்லாம் கிடக்குது. அதை அவன் கையால் திருப்பி போடுறான். அவன் கையில் கொஞ்சம் அதோட சதை ஒட்டிக்குது. அதை எடுத்து ஒரு மனுஷன் வாயில் வச்சு பார்க்குறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வினோதமாக ஒலி எழுப்பிட்டு உடனே ஆடி பாட ஆரம்பிச்சிடுறான். அவ்வளோ ருசி. எல்லா மனுஷனும் அவனை வினோதமாக பார்க்குறாங்க. என்ன திடுதிப்புன்னு இவன் இப்படி ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சு பார்க்குறாங்க. அவ்வளவு தான், அந்த நிமிஷம் நெருப்போட அவசியத்தை அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெருப்புங்கிறது தொட்டால் சுடும், பக்குவமாக கையாண்டா பண்டங்களுக்கு சுவை கொடுக்கும், சாப்பிட்றத எளிதாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கடவுளாக தான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் மனுஷன். ஆதி மனுஷன் பசியால் உணவையும் பயத்தால் கடவுளையும் ஒரு சேர துயரத் தொடங்குறான். இதுவே அவனின் முதல் பயணம். வாருங்கள் என்னோடு பயணிக்கலாம்.